ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், நான் தான் உங்க அஜய். இது தான் உங்க யூடியூப் சேனல். இன்றைக்கி நம்ம லாஸ்ட் கிங்டம் சீசன் 3 சீரிஸோட 3வது எபிசோட பற்றி தான் பார்க்க போகிறோம். ஏற்கனவே போட்டிருக்க எபிசோட்ஸை பார்க்காதவங்க கீழே டிஸ்கிரிப்ஷன் லிங்க் இருக்கு, மறக்காமல் பாருங்கள். வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி இது வரைக்கும் எங்களோட சேனல் தெரியுங்க சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிருங்க. அதோட அந்த பெல் ஐக்கனை கிளிக் பண்ணுங்கள். வாங்க இப்போ வீடியோக்குள்ளே போகலாம். இப்போ நம்ம உடட்டுக்கு உடம்பு நல்லா சரியாகிடுச்சு. ஸோ அவன் இப்போ தன்னோட வாழை வச்சு பயிற்சி பண்ணிக்கிட்டு இருக்கான். இப்போ ஆஸ்வத் வந்து கிசேலா என்கிட்ட ரொம்பவே பாசமாக நடந்துக்குவாங்க, அவங்க ரொம்ப நல்லவங்க அப்படின்னு சொல்லிக்கிட்டு போகிறான். இப்போ திரும்பவும் உத்ரட் லியோஃப்ரிக்க பார்க்குறான், அதாவது ஆவின்னு வச்சுக்கோங்க. அவன் உத்ரட் கிட்ட, நீ ஆஸ்வத்தையுமே ஒரு துரோகி ஆக்கிட்டு இருக்க, இப்போவும் நீ ஆல்ஃபர்டுக்கு சொந்தமானவன்தான் சொல்கிறான். ஆனால் உத்ரட்டோ, நான் இப்போ ஒரு டேனுன்னு சொல்கிறான். அதே சமயம் ஏத்தல் ஃபிளட் இருக்கிற எஸ்டேட்டில் யாருக்குமே தெரியாமல் ஆல்டுகளும் வரான். வந்து ஏத்தல் ஃபிளட் கிட்ட ஏத்தல் ரட் அவளை கொன்ன சொன்னதை பற்றியும் உத்ரட் வெசக்ஸ் விட்டு போயிட்ட விஷயத்தை பற்றியும் சொல்கிறான். முதல்ல அவளும் நம்பலை, ஆனால் கடைசியில் நம்பிடுறான். அடுத்த நாள் ஏத்தல் ஃபிளட் அவளோட எஸ்டேட்டை சேர்ந்த ஸ்டேபிள் அப்படிங்கிற ஒரு பொண்ணுக்கிட்ட ஒரு லெட்டரை கொடுத்து அதை ஃபாதர் பியாக்கா கிட்ட கொடுக்க சொல்லி அனுப்புறா. அப்படியே அவளும் சர்ச்சுக்கு பிரேயருக்கு போறேன்னு சொல்லிட்டு தப்பிச்சிடுறா. அதே சமயம் இப்போ வெஞ்செஸ்டரில் பார்த்தீங்கன்னா ஆல்ஃபர்ட் பார்த்தீங்கன்னா வரலாறு மேலே ரொம்பவே கவனத்தோடு இருப்பான். தான் அரசன் ஆனதுல இருந்து இதுவரைக்கும் நடந்த விஷயங்கள் எல்லாம் புக்கில் எழுதுறான். அதே சமயம் இப்போ எட்வர்டுக்கும் பொண்ணு பார்க்குறாங்க, அதுவும் அதனால வெசக்ஸுக்கும் ஏதாவது ஆதாயம் இருக்கணும்னு சொல்கிறான். இப்போ ஆல்ஃபர்டோட பொண்டாட்டியும் ஏத்தல்கள்மோட பொண்ணை பேசலாம்னு கிவியாக்கா கிட்ட சொல்கிறான். இதனால வெசக்ஸும் ரொம்பவே நல்லதுதான், அவங்க கிட்ட நிறைய சோல்ஜர்ஸும் இருக்காங்க, ஸோ இவளையே முடிச்சிடணும் பியாக்கா கிட்ட சொல்கிறான். பியாக்காவும் கிளம்புறாரு. இப்போ பியாக்கா போகிற வழியில் ஒரு ஃபாதர் வந்து எட்வர்டுக்கு ஏற்கனவே கல்யாணம் ஆயிடுச்சுன்னு சொல்கிறான். இப்போ இது ஆல்ஃபர்டோட காதுகளுக்கும் போகுது. அவனும் இப்போ எட்வர்ட் கிட்ட கேட்குறான், அவனும் நான் ஹெச்வின் அப்படிங்கிற ஒரு பொண்ணை கல்யாணம் பண்ணிக்கிட்டேன்னு சொல்கிறான். ஆல்ஃபர்டும் இப்போ ரொம்பவே கோவப்படுறான். எட்வர்ட்டும் தான் ஒரு அரசனாக ஆசைப்படலைன்னு சொல்கிறான். ஆல்ஃபர்டோ இப்போ அவனை கூப்பிட்டு போய் சர்ச்சில் ப்ரேயர் பண்ணுங்கன்னு சொல்லி அனுப்பி வைக்கிறான். எட்வர்ட்டும் கோபத்தோட அங்கிருந்து கிளம்புறான். அதே சமயம் ஏத்தல்ரட் ஏத்தல்ஃபர்ட்டை கொல்றதுக்காக ஒருத்தனை அனுப்பியிருப்பான். ஆனால் அவன் இப்போ ஏத்தல்ஃபர்ட் அங்கிருந்து போயிட்டான்னு வந்து ஏத்தல்ரட் கிட்ட சொல்கிறான். ஏத்தல்ரட்டும் நீ தான் கண்டிப்பாக அவளை தப்பிக்க விட்டுருப்பேன்னு அவனை கொன்னுடுறான். இப்போ ஆல்டுகிலம கூப்பிட்டு அவளை கண்டுபிடிக்க சொல்கிறான். ஆல்டுகிலமோ அவளை அப்படியே விட்டுறலாம்னு சொல்கிறான். ஆனாலும் ஏத்தல்ரட்டோ அவளை கண்டிப்பாக கண்டுபிடிச்சு கொல்லணும்னு சொல்கிறான். இப்போ டன்கோலமில் வந்தோம்னா அங்கே ஒரே கொண்டாட்டமாக இருக்குது, எல்லாருமே ரொம்ப என்ஜாய் பண்ணிகிட்டு இருக்காங்க. இப்போ திடீர்னு ராக்னாரோட ஆள் ஒருத்த வந்து குதிரைகளில் ஆளுங்க வந்துட்டு இருக்காங்கன்னு சொல்கிறான். ஸ்டேடுக்கும் பிளட் ஹேர் தான் வரான் அப்படின்னு தெரியுது. ஆனால் அங்கே பிளட் ஹேர் மட்டும் இல்லை, கூடவே ஹேஸ்டனும் இருக்கான். அதுக்கப்புறமா பின்னாடி ஏத்தல்ரட்டும் வரான். ஹேஸ்டனும் நாங்கள் உங்கள் கூட பேசுகிறதுக்காக தான் வந்திருக்கோம், உள்ளாடி விடுங்கன்னு கேட்குறான். ராக்னாரும் உங்கள் ஆயுதங்கள் எல்லாம் வெளியே வச்சுட்டு உள்ளே வாங்கன்னு சொல்கிறான். உத்ரட்டுக்கும் இவங்க கண்டிப்பாக ஆல்ஃபர்டை பற்றி தான் பேச வந்திருக்காங்கன்னு தெரியுது. இப்போ உத்ரட் ஏத்தல்ரட்கிட்ட பேசுகிறான். ஏத்தல்ரட்டும் நான் எனக்கானது தான் எடுக்க வந்திருக்கேன், எப்படி உன்னோட அங்கிள் உங்ககிட்ட இருந்து வெபன்பர்க்கை எடுத்தாரோ அதே மாதிரி தான் ஆல்ஃபர்ட்டும் வெஞ்செஸ்டரை என்கிட்ட இருந்து எடுத்தாருன்னு சொல்கிறான். உத்ரட்டும் இதெல்லாம் உனக்கு கண்டிப்பாக செட் ஆகாது, நீ திரும்பவும் வெஞ்செஸ்டருக்கே போயிடுன்னு சொல்கிறான். ஆனால் ஏத்தல்ரட் கண்டிப்பாக நாங்கள் போகமாட்டேன்னு சொல்கிறான். இப்போ வெஞ்செஸ்டரில் பார்த்தீங்கன்னா ஆல்ஃபர்ட் உத்ரட்டோட குழந்தைகளை பற்றி கேட்குறான். பியாக்காவும் அவங்க இப்போ ஆல்ஃபர்ட்டோட எஸ்டேட்டான குக்கும்ல ஹில்டு கூட இருக்காங்கன்னு சொல்கிறான். ஆனால் ஆல்ஃபர்ட்டோ இனிமையாது அவனோட எஸ்டேட் கிடையாது, குழந்தைகளையும் வெஞ்செஸ்டருக்கு கொண்டு வாங்க, வந்து நம்மளோட கடவுளை பற்றியும் கல்வியும் சொல்லிக் கொடுங்கன்னு சொல்கிறான். இப்போ பியாக்காவும் அப்படியே வீட்டுக்கு போகிறாரு. வீட்டில் பார்த்தா அங்கே ஏத்தல் ஃபிட் அனுப்பின ஸ்டேபிள் அப்படிங்கிற அந்த பொண்ணு அந்த லெட்டரை கொண்டு வந்திருக்கா. அதை பியாக்கா கிட்டையும் கொடுக்குறா. அது மட்டும் இல்லாமல் இது ஆல்ஃபர்ட்டுக்கு தெரியக்கூடாதுன்னு சொல்கிறா. ஆனால் பியாக்காவும் இது கண்டிப்பாக ஆல்ஃபர்ட்டுக்கு தெரிஞ்சாகணும்னு சொல்கிறாரு. அப்போ தான் இதுக்கான முடிவுகள் எடுக்க முடியும்னு சொல்கிறாரு. இப்போ ஸ்டேபிள், நீங்கள் ஆல்ஃபர்ட் கிட்ட இந்த விஷயத்தை பற்றி சொல்ல மாட்டேன்னு ஒத்துக்கிட்டா இன்னொரு லெட்டரை உங்ககிட்ட தர சொல்லி ஏத்தல்ஃபர்ட் சொல்லியிருக்கான்னு சொல்கிறான். பியாக்காவும் இதுக்கு ஒத்துக்கிறாரு. அந்த லெட்டரை இப்போ படிக்கிறாரு, அதில் உத்ரட் கிட்ட இந்த விஷயத்தை சொல்ல சொல்லியிருக்கா. ஸோ இப்போ இவங்களும் நார்த்தை நோக்கி கிளம்புறாங்க, அதாவது டன்கலம நோக்கி கிளம்புறாங்க. இப்போ டன்கலமில் வந்தோன்னா ராக்னர் ஆல்ஃபர்ட்டை பற்றி உத்ரட்கிட்ட பேசிக்கிட்டு இருக்கான். அதாவது ஆல்ஃபர்ட் இப்போ ரொம்பவே வீக் ஆகிட்டு இருக்கான், அவனோட பையனையும் அரசனாக்க போகிறான், அதாவது அந்த சின்ன பையனை அரசனாக்க போகிறான்னு சொல்கிறான். அதுக்கு மேலே அவனோட பெஸ்ட் வாரியர் அவன் இழந்துட்டானும் சொல்கிறான். இந்த நேரத்தில் அவனுக்கு எதிராக நம்ம ஒரு பெரிய படையை கொண்டு வெசக்ஸை பிடிச்சா எப்படி இருக்கும்னு கேட்குறான். அதுக்கு நீ ஆல்ஃபர்ட்டை மறக்கணும்னு சொல்கிறான். ஆனால் உத்ரட்டோ ரொம்பவே குழப்பத்தில் அப்படியே நின்றுட்டு இருக்கான். இப்போ உத்ரட் போய் ஸ்கேடை பார்க்க போகிறான். அவகிட்ட உனக்கு என்கிட்ட இருந்து என்ன வேணும்னு கேட்குறான். அவளும் எனக்கு உன் கூட இருக்கணும்னு சொல்கிறான். அதுக்கு மேலே ஆல்ஃபர்ட் அழிய போகிறான், வெசக்ஸும் டேன்ஸ் தான் ஆள போகிறாங்க, ஸோ நீ டேன்ஸுக்கும் சாக்ஸனுக்கும் ஒரு கிங்காக இருக்கணும்னு சொல்கிறான். இப்போ திடீர்னு பிளட்கேர் அங்கே வந்துடுறான். பிளட்கேர் முன்னாடியே உத்ரட் அவளை கிஸ் பண்ணுறான். பிளட்கேர் இப்போ ரொம்பவே கோவப்படுறான், ஆனாலும் அவனால் இப்போ ஒன்றுமே பண்ண முடியாது. அவன் இப்போ உத்ரட் கிட்ட நீ நினைக்கிற மாதிரி இவ சாதாரண பொண்ணு கிடையாதுன்னு சொல்கிறான். இப்போ பிளட்கேரும் ரொம்பவே கோபத்தோட ராக்னாரை பார்க்குறான். ராக்னார் கிட்ட உத்ரட் ஸ்கேடை எடுத்துக்கிட்டதையும் சொல்கிறான். அது மட்டும் இல்லாமல் எங்கள் ரெண்டு பேருக்கும் இடையில சண்டை, அதில் யார் ஜெயிக்கிறோமோ அவங்களுக்கு ஸ்கேடை கொடுன்னு சொல்கிறான். ஆனால் ராக்னார் இதில் மறுத்துடுறான். இப்போ பியாக்காவும் தைராவும் நார்த்தை நோக்கி வந்துகிட்டு இருக்காங்க. அதே சமயம் இப்போ டன்கோலமில் எல்லாருமே வெசக்ஸை பிடிக்கிறத பற்றி பிளான் போட்டுட்டு இருக்காங்க. வெசக்ஸை மட்டும் இல்லாமல் மொத்த காண்டினென்டே பிடிக்கலாம்னு ஹேஸ்டன் சொல்கிறான். ஆனால் உத்ரட்டோ அதுக்கு முன்னாடி உங்களுக்கிடையே சண்டை வந்து செத்துடுவீங்கன்னு சொல்கிறான். நீங்கள் ஒரு தலைவனை தேர்ந்தெடுங்கன்னு சொல்கிறான்.
ஹேஸ்டனும் பிளட்கேரும் இப்போ மாறி மாறி சண்டையிடுறாங்க தலைவருக்காக. ஆனால் இப்போ உத்ரட்டோ ராக்னார் தான் எல்லாருக்குமே தலைவராக இருக்க முடியும்னு சொல்கிறான். இதுக்கு எல்லாரும் ஒத்துக்கிடவும் செய்கிறாங்க. ஆனால் இது ஆஸ்வத்துக்கும் சரி ஃபெனனுக்கும் சரி பிடிக்கல. அதாவது ஆல்ஃபர்ட்டை எதிர்த்து போருக்கு போகிறது. உத்ரட் கூட இப்போ ஏதோ ஒரு குழப்பத்தில் தான் இருந்துக்கிட்டு இருக்கான். இப்போ பியாக்காவும் தைராவும் ஒரு வழியாக டன்காலம் நெருங்கிட்டாங்க. வர வழியில் டன்காலம்லேருந்து ஹேஸ்டன் வரதை மறைஞ்சிருந்து பார்க்குறாங்க. இப்போ அடுத்ததாக டன்காலமுக்கும் வந்துடுறாங்க. ராக்னாரும் தைராவை பார்க்குறான், ரொம்பவே சந்தோஷப்படுறான். பியாக்காவும் நான் இப்போ கடைசியாக உத்ரட்டை ஒரு முறையாக பார்த்துட்டு போகலான்னு தான் வந்திருக்கேன்னு சொல்கிறான். இப்போ உத்ரட்டும் வந்து தைராவை பார்க்குறான். அவகிட்ட தன்னோட குழந்தைகளை பற்றியும் கேட்குறான். அவளும் அவங்க ஹில்டு கூட சேஃப்டியாக தான் இருக்காங்கன்னு சொல்கிறான். இங்கே எத்தல் ஓட்டையும் பியாக்கா பார்க்குறாரு. இப்போ தான் இவருக்கு எல்லாமே தெரிய வருது. எல்லாருமா சேர்ந்து ஆல்ஃபர்ட்டை எதுக்க போகிற விஷயம். அடுத்ததாக இப்போ பியாக்கா உத்ரட்டை பார்க்குறாரு. உத்ரட்டும் வந்த விஷயத்தை சொல்லிட்டு திரும்ப வந்த வழியிலே போயிடுங்கன்னு சொல்கிறான். நான் ஆல்ஃபர்ட்டுக்காக வரல, ஏத்தல் ஃபர்ட்டுக்காக வந்திருக்கேன். ஏத்தல்கள் மறைஞ்சிருக்கா, அதுவும் அவளோட ஹஸ்பண்ட் ஏத்தல் ரெட்டுக்கிட்ட இருந்தே மறைஞ்சிருக்கா. அவளை கொல்ல சொல்லி ஏத்தல் ரெட் ஆள் அனுப்பிக்கிறான் அப்படின்னு சொல்கிறான். அவளும் ஒன்றை தான் கூப்பிட்டு சொல்லியிருக்கா. இப்போ ஏத்தலோட மெர்சியாக்கு போனதை பற்றியும் ஏத்தல் ரெட்கிட்ட ஏத்தல் ஃபர்ட்டை கொன்ன சொன்னதை பற்றியும் உத்ரட்கிட்ட பியாக்கா சொல்கிறாரு. உத்ரட்டோ இது கண்டிப்பாக என்ன பிடிக்கிறதுக்காக ஆல்ஃபர்ட் போட்ட பிளானாக தான் இருக்கணும்னு சொல்கிறான். ஆனால் பியாக்காவோ இது உண்மை தான், அது மட்டும் இல்லாமல் அவள் ஒன்றை தான் நம்பியிருக்கா, அதுக்கு மேலே நீ அவளுக்கு சத்தியமும் பண்ணியிருக்கேன்னு சொல்கிறாரு. ஃபெனனும் சிட்ரிக்கு வந்து நமக்கு விசக்ஸில் சொந்தங்கள் இருக்குது, நிறைய ஃப்ரெண்ட்ஸும் இருக்காங்க, அவங்கள எப்படி நம்மளால் தாக்க முடியும், ஸோ நம்ம இங்கிருந்து போயிடலாம்னு சொல்கிறான். உத்ரட்டோ என்னால் எப்படி ராக்னரை விட்டு போக முடியும்னு சொல்கிறான். நைட் ஆகுது. உத்ரட் ஏத்தல் மெர்சியால போய் ஏத்தல் ஃபர்ட்ட கொன்ன சொன்னதை பத்தி கேக்குறான். அது மட்டும் இல்லாம உன்னை கொன்னுடு வேணும் சொல்லியும் மிரட்டுறான். ஆனால் ஏத்தல் ஓட்டோ அவ ஆல்ஃபர்ட்டோட பொண்ணு, அவ நமக்கு எனிமி, அவளை கொல்றதுல உனக்கு என்ன ஆக போகுது அப்படின்னு கேட்குறான். இதை உங்ககிட்ட சொல்கிறதுக்காக தான் பியாக்கா இங்கே வந்தாரானு கேட்குறான். இப்போ பிரச்சனை வேற மாதிரி ஆகுது. பிளட்கேரம் இழந்து நீ எங்கள் கூட இருக்கிற இல்லை அவங்க கூட இருக்கிறியான்னு கேட்குறான். ராக்னாரம் இப்போ உத்ரட்கிட்ட அதே கேள்வியை தான் கேட்குறான். உத்ரட்டும் நான் இப்போ இங்கிருந்து போக போகிறேன், ஆனால் விசக்ஸ் போக மாட்டேன்னு சொல்கிறான். ராக்னாரம் இப்போ ரொம்பவே டென்ஷன் ஆகிடறான். நீ திரும்பவும் எங்களை விட்டு போக போகிறேன்னு சொல்கிறான். அதுவும் ஒரு பொண்ணுக்காக போக போகிறேன்னு கேட்குறான். நீ இனிமேல் என்னோட தம்பி கிடையாது, நீ இனிமேல் டேனும் கிடையாது, இங்கிருந்து போயிடுன்னு சொல்கிறான். இப்போ பிளட்கேர் எழும்பி என்னோட ஸ்கேட்டை எங்கிட்ட கொடுத்துக்கிட்டு போகணும்னு சொல்கிறான். ராக்னாரும் இப்போ கடைசியாக ஒரு முடிவு எடுக்கிறான். ஏற்கனவே பிளட்ஹேர் கேட்ட மாதிரி உத்ரட்டுக்கும் பிளட்ஹேருக்கும் சண்டை வைக்கிறேன்னு சொல்கிறான். ஜெயிக்கிறவங்களுக்கு ஸ்கேடை கொடுக்குறேன்னு சொல்கிறான். இதோட இந்த எபிசோட் முடிஞ்சிருது. இனிமேல் என்ன நடக்குது அப்படிங்கிறத பொறுத்திருந்து பார்ப்போம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ பிடிச்சிருந்தனா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், பாய்.